ட்ரீட்மெண்ட் முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 65% கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ அதே ஸ்பீடில் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ 93% கம்ப்ளீட் ஆகிடுது. ஆல்மோஸ்ட் 267 கிலோமீட்டரா சார்? ஆமாம், 267 கிலோமீட்டரில் 240 கிலோமீட்டருக்கு மேலே கம்ப்ளீட்டாக டோட்டலாகவே முடிஞ்சிருக்கு. பைப் லைன் பதிக்கப்பட்டது மெயின் லைன். நீங்கள் சைடில் டிஸ்ட்ரிபியூஷன் லைன் பார்த்தீங்கன்னா 1798 கிலோமீட்டர், அதில் 1640 கிலோமீட்டர் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் தான் அதில் பேலன்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 93% வந்து டோட்டலாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு. டிபார்ட்மெண்ட்டில் அவங்க சொல்கிறது வர்ற ஜூன் மாதத்தில் முழுசாக முடிஞ்சு ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு அதில் வந்து கண்டிப்பாக முடிஞ்சிடும் போல தான் இருக்குது. எல்லாமே பம்பிங் செஷன் எல்லாமே ஒரு கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. அங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு 2 பிரச்சனைகள் இருக்குது. ஒரு 700 மீட்டர், ஒரு 800 மீட்டர் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் தீர்ற ஸ்டேஜில் இருக்குது. அதில் ஜூன் மாதத்துக்குள்ளே இவங்க வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெரிய மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான ஒரு திட்டம். இது வந்து ஒரு 50 ஆண்டு காலமாக எல்லா பல்வேறு கட்ட போராட்டங்கள் நாங்களும் தொடர்ந்து எல்லாம் இது ஒரு 186 கிலோமீட்டருக்காக நடைபயணம்லாம் போயிருக்கோம். பல்வேறு போராட்டங்களை, கடை அடைப்பு, மொட்டை போடுற போராட்டம், உண்ணாவிரதம், பண்ணாத போராட்டங்களே கிடையாது. ஒரு வழியாக இங்கே ஆரம்பித்து இதை கொண்டு ஒரு முடிவு ஸ்டேஜுக்கு வந்துருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஜூன் மாதத்தை எதிர்பார்த்துட்டு ஒரு 50 ஆண்டு கால டிமாண்டை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஜூன் மாதம். இல்லை வேறு ஒன்றும் அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா வந்து எப்போவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் முதல் 50% வேகமாக முடிஞ்சிடும். அப்புறமா கொஞ்சம் அந்த கம்ப்ளீஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும். இருந்தாலும் கூட வந்து ஒரு 65% வந்து போன கவர்மெண்ட் அவங்க முடிச்சிருந்தாலும் இப்போ இன்றைக்கி 93% வந்து இந்த கொரோனா எவ்வளோ பாதிப்புகள் இதை தாண்டி இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்குன்னா அந்த ஸ்பீடில் எந்த விதமான குறைவும் இல்லை. அதை விட ஒரு அதிகமான வேகத்தில் தான் இது நடந்துக்கிறத தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. நல்லா ஷெட்யூல் படி இந்த திட்டம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து இன்னும் ஒரு சில இப்போ மொத்தமாக வந்து 1045 குளம் குட்டைகளை நிரப்பக்கூடிய ஒரு திட்டமாக இது செயல்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு 70 நாள் வந்து தண்ணி பம்ப் பண்ணலாம். உபரி நீர் வரும்போது ஒரு 70 நாள் தண்ணியை பம்ப் பண்ணால் இந்த 1045 குட்டையும் நிரம்புற மாதிரி தான் திட்டம் போட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஒரு 70 நாள் வந்து வருஷத்தில் சர்ப்ளஸாக தண்ணி வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த குளம் குட்டைகளாக கண்டிப்பாக நிரம்பும். அந்த திட்டம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, அந்த டிசைன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் இன்னும் சில குட்டைகள் வந்து வேணும், எக்ஸ்பேன்ஷன் வேணும், கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை மக்கள்கிட்ட வந்து இருக்குது. விடுபட்டு போனதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து இப்போ இன்னொரு ஸ்கீமு இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. அத்திக்கடவு அவுணாசி திட்டம் 2 மாதிரி இன்னொரு ஸ்கீமுக்கும் பிளான் பண்ணுறாங்க. அப்படி அதையும் முடிக்கிறப்ப வந்து எந்த குளங்குட்டையுமே விடுபடாது. இப்போவே 1045 குளங்குட்டைகளை நிரப்பப்படுறாங்க. ஸோ மேஜராக இப்போ வந்து பண்ணிடுவாங்க. இதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து நிலத்தடி நீர் வந்து கண்டிப்பாக மேலே வந்துடும். ஒரு செறிவூட்டுகின்ற திட்டம் தான் இது. நிலத்தடி நீர்மட்டத்தை செறிவூட்டுகிற திட்டம் தான். ஆனால் வந்து மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மிகச்சிறப்பாக அந்த திட்டம் செயல்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் எல்லாம் ஜூன் மாதத்தில் இது இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு பயன்பாட்டுக்கு மக்களுக்கு வரும்போது தான் இந்த திட்டம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குங்கிறது எல்லாம் தெரியும். அதில் இப்போ இதை பார்த்துட்டு போயிட்டு முதலமைச்சர் பார்க்க போகிறேன். என்ன ஸ்டேஜ் இருக்குது, என்னங்கிறதெல்லாம் பேச போகிறோம். பேச போகிறப்ப அந்த விடுபட்டதெல்லாம் நம்ம வந்து சேர்க்கறதுக்கான அந்த முயற்சிகள் பண்ணுவோம். அது இல்லாமல் வந்து இப்போ வந்து அவினாசி இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் வர்றதுக்கு முன்னாடி லேண்டெல்லாம் பல ஏரியாக்கள்லாம் ரொம்ப ட்ரையாக இருந்தது. அப்போல்லாம் சிப்காட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொன்னப்போ கூட பெருசாக ஒரு பாதிப்பு மாதிரி அன்னைக்கு தெரியலை. ஆனால் இன்றைக்கி இந்த திட்டம் வந்த பின்னாடி இதெல்லாம் நீர்ப்பாசனம் ஆகப்படுது. இந்த நேரத்தில் வந்து சிப்காட்டுக்கு இடம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பேனிக்கை வந்து அதிர்ச்சியை உருவாக்கியிருக்குது. அதை வந்து நம்ம அரசாங்கத்தில் வந்து நான் பேச போகிறேன். ஏன்னா இப்போ தான் நீர்ப்பாசனம்
பாசனம் வரப்போகுது. இந்த நேரத்தில் வந்து லேண்ட் அக்விசிஷன் அப்படின்னு சொன்னால், நில எடுப்பு அப்படின்னு சொன்னால், அது ஒரு ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக இருக்குது. அதில் வந்து இது விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்காம அந்த விஷயங்களை கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்கிறத முதலமைச்சர்கிட்ட நம்ம வந்து வலியுறுத்த போகிறோம். அதனால் இதனுடைய பயன்பாடு முழுமையாக இது வந்து 50 ஆண்டு காலமாக எதிர்பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி தண்ணி வரும்போது லேண்ட் எடுத்துருவாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதனால் வந்து இந்த நிலநடுப்புங்கிறது சிப்காட்டு மட்டும் இல்லை, ஒரு நெடுஞ்சாலை துறைக்கும் அது எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டு அதன்படி தான் அரசு முடிவெடுக்கிறதுங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்குது. அதை முதலமைச்சர்கிட்ட நம்ம வந்து வலியுறுத்துவோம். இந்த திட்டத்தை வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு இடையில கொரோனா பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலும் ஓரளவுக்கு இதை வந்து நிறைவேற்றுற ஸ்டேஜ் வந்திருக்குன்னு சொன்னால், இந்த நம்முடைய பொறியாளர்கள், அந்த ஒப்பந்தக்காரர் எல்என்டி அதில் பணியாற்றுகிறவர்கள், அவர்களோட அனைத்து பொறியாளர்களுடைய அனைத்து அதிகாரிகளுடைய முழு முயற்சிகள் தான் இதை வந்து இன்றைக்கி வந்து இவ்வளவு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வெற்றிகரமாக நடத்துறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக அதோட இன்வால்வ் ஆகியிருக்கிற அத்தனை அதிகாரிகளுக்கும் பொறியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன்.